அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் கோமதி சக்கரம் ட்ரீ நம்ம வீட்டில் வைக்கிறதுனால எந்த விதமான நன்மைகள் ஏற்படும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடுழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கோமதி சக்கரம் அப்படின்ற பேரை கேட்டாலே எனக்கு புல்லரிக்கும். இது வந்து ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், அதை தொட்டாலே எனக்கு வந்து உடம்புல ஒரு விதமான வைப்ரேஷன் பரவுது, அந்த பெயரை கேட்டாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் பல நன்மைகளை நான் சந்திச்சிருக்கேன் வாழ்க்கையில், நல்ல ஏற்றங்களை சந்திச்சிருக்கேன். அது வந்து என்கிட்டேருந்து வாங்கினவங்க அத்தனை பேருமே அந்த நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அதை உணர்ந்திருக்காங்க. பல நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்டேருந்து வாங்கின கோமதி சக்கரம் ஏற்படுத்தி இருக்குன்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க, ரிவ்யூஸில் சொல்லியிருக்கீங்க. உடல் உபாதைகள் இருந்தால், அதாவது ஒருத்தருக்கு யாருக்காவது உடம்புல நோய் இருந்துச்சுன்னா அந்த கோமதி சக்கரம் பெண்டன்ட் அல்லது மோதிரம் அணிந்து கொண்டால் நோய் குணமாகுது, ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் அது சரியாகுது, இல்லை திருமண பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகுது, குழந்தை பிரச்சனை இருந்ததுன்னா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அதை அணிந்து கொண்டால் கருத்தங்குது. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை, எல்லாருக்குமே இருக்கக்கூடியது, அந்த பணப்பிரச்சனையை அகல செய்கிறது. இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். திருமண தடை இருந்ததுன்னா அது கூட நீங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நான் இந்த கோமதி சக்கரம் பதிவு கொடுத்த பின்னாடி அதை வாங்கி பயன்படுத்திட்டு தங்களுடைய அனுபவங்களை வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸில். நம்ம கமெண்ட்ஸ் படிக்க முடியாது, அவ்வளவு கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் இருக்குது. தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க போய் பாருங்கள். இவ்வளவு நன்மைகள் எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா இந்த கோமதி சக்கரத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோமதி சக்கரம் சாதாரணமானது கிடையாது. மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, அதற்கு முந்தையது இந்த கோமதி சக்கரம். அந்த சுதர்சன சக்கரத்திற்கு எந்த சக்தி இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகப்படியான சக்தி இருக்குன்னு புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கு. ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய அடையாளமாக இந்த கோமதி சக்கரம் கணையாழி மோதிரம் இருக்கு இல்லையா, அதை அனுமன்கிட்ட கொடுத்து சீதா பிராட்டியார்கிட்ட இதை காமிச்சா இது நான் தான் கொடுத்தேன்றதை புரிஞ்சுப்பாங்கன்னு கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவருடைய அரண்மனையில் இந்த கோமதி சக்கரம் அங்கங்கே பதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொர்க்கம் இருக்கு இல்லையா, சொர்க்கம் அங்கே வந்து தன்னை வணங்கிய பக்தர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதனால் அந்த சொர்க்கத்தின் வாயிலில் இந்த கோமதி சக்கரம் எல்லாம் பதிக்கப்பட்டிருந்ததாக கூட செய்திகள் இருக்குது. அந்த கோமதி சக்கரம் பதிக்கப்பட்டிருந்தால் துஷ்ட சக்திகள், துஷ்ட தேவதைகள் எல்லாம் உள்ளே நுழைய மாட்டாங்க அப்படின்னு செய்திகள் எல்லாம் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ராதைக்காக கனிகள் சாப்பிடட்டும் அப்படின்னு ஒரு மரத்தை உருவாக்கினார். அந்த மரம் கனிகள் கொடுக்காமல் இந்த பூமிக்கு ஒரு வரத்தை கொடுத்தார் கோமதி சக்கரம் என்கின்ற ரூபத்தில். அது வந்து கோமதி நதிக்கரையில் உருவாகின்ற காரணத்தினால கோமதி சக்கரம்ன்ற பெயர் தாங்கி கொண்டு நிற்குது. இந்த கோமதி சக்கரம் நம்ம வீஹா ஆன்லைனில் பல வண்ண நிறங்களில் ஒரிஜினல் இருக்குது, சைஸ் வாரியாக கிடைக்கும். ரொம்ப சின்ன சின்னதுலேருந்து அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசுன்னு மகாராணி கோமதி சக்கரம் இவ்வளோ பெருசு, மகாராஜா கோமதி சக்கரம் இந்த கையளவுக்கு, எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும், பச்சை வண்ண நேரத்தில் பச்சையும் சிகப்பும் கலந்த நேரத்தில் அப்படியே பார்க்கும்போது அது மாட்டினுடைய கண்கள் போல பளபளப்பாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதை கொண்டு நாங்கள் வந்து நிறைய அணிகலன்கள் மோதிரமாக, டாலராக மற்றும் செயினாகலாம் இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை வாங்கி பயன்படுத்துகிறவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. வாஸ்து பிரச்சனை இருந்தால் போகுது
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போகுது அப்படின்றாங்க. இந்த சக்தி வாய்ந்த கோமதி சக்கரங்களை வைத்து தான் கோமதி சக்கர மரத்தை நாங்கள் தயார்படுத்தியிருக்கோம். இந்த கோமதி சக்கர மரம் எதனால் தயார்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன், இந்த கோமதி சக்கரத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா வாஸ்து பிரச்சனைகள், வாஸ்து குறைபாடுகள் இருந்ததுன்னா அது அறவே நீங்கிவிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் வீட்டில் ஏற்பட்டிருக்கும். மறுபடியும் அதை இடித்து சரி பண்ணணுன்னா பணம் கையில் இருக்காது, இல்லை சரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வைங்களேன், இந்த கோமதி சக்கர மரத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சாலே போதும். அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவ் அலைகள், அதாவது நேர்மறையான அலைகள் எல்லாம் அந்த வீடு முழுக்க பரவி வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் அறவே நீங்க செய்யும். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நீங்க செய்யும். இந்த குறிப்பாக சொல்லணும்னா அந்த திருஷ்டி இருக்குது, இல்லை ஏவல் வில்லி சூனியம் செய்வினை போன்ற கோளாறுகள் இருக்குது அப்படின்னா இந்த கோமதி சக்கரத்தை வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வைங்க. அதாவது நல்ல இடத்துல வைக்கணும், ஏன்னா இது புனிதமான பொருள். இது வந்து ஹாலில் நீங்கள் ஒரு டேபிள் மேலே வைக்கணும், டேபிள் மேலே நிறைய பேர் பொருளெல்லாம் வச்சுருப்பாங்களே அங்கேயும் வைக்கலாம், இல்லை பெட்ரூம்லேயும் வைக்கலாம், நல்ல இடமாக பார்த்து வைக்கலாம், இல்லை பூஜை அறையிலையும் வைக்கலாம். இந்த கோமதி சக்கரத்தையோ பிரமடையும் கொண்டு போயிட்டு ஷோகேஸில் வச்சிடாதீங்க. நம்ம ஒரு இடத்துல பூட்டி அழகுக்காக வச்சோன்னா அதிலிருந்து வெளிப்படுகின்ற அலைகள் வந்து பரவாது, அந்த குறிப்பிட்ட இடத்துலேயே ஷோகேஸ்குள்ளேயே தங்கிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியில் அதாவது அதிலிருந்து வெளிப்படுகின்ற நல்ல அலைகள் எல்லாம் நம்ம வீடு முழுக்க பரவி போகணும், அந்த மாதிரி வெளியிலேயே ஓப்பன்லேயே வையுங்க. டேபிள் மேலே இல்லை வந்து பெட்ரூமில் ஓப்பனில் வச்சிட்டிங்க, இல்லை பூஜை ரூம்லேயும் வச்சிங்கன்னா அது நமக்கு நிறைய நன்மைகளை சேர்க்கும். இந்த கோமதி சக்கரத்தில் இன்னொரு விசேஷம் இருக்குது, என்னென்னா சிவபெருமானுடைய அருளும் அன்னை பராசக்தியின் அருளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம் மகாலட்சுமியின் அம்சமாகவும் சால கிராமக்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் வைத்து வணங்குவாங்க. இப்போது இந்த சால கிராமக்கள் வச்சுருக்கிறவங்க ஒரு சில கோமதி சக்கரம், மகாராஜா கோமதி சக்கரம் அல்லது மகாராணி கோமதி சக்கரம் பக்கத்தில் வச்சுருவாங்க. சின்ன சாலகிராமம் வச்சுருந்தாங்கன்னா சின்ன கோமதி சக்கரம் வாங்கி வச்சுருவாங்க. இது வந்து மகாவிஷ்ணுவாகவும் கோமதி சக்கரம் மகாலட்சுமி தாயாராகவும் நினச்சி வைப்பாங்க. இந்த கோமதி சக்கரம், மினி கோமதி சக்கரம்னு நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம் 108, அதை கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யலாம், இல்லைன்னா குபேரருக்கு அர்ச்சனை செய்யலாம். இதனால் பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோமதி சக்கரங்களால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், அதாவது ஜுவல்ரிஸ், மரம், சாதாரண கோமதி சக்கரம், மினி கோமதி சக்கரம், மகாராஜா கோமதி சக்கரம், மகாராணி கோமதி சக்கரம், அது அத்தனையுமே நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. வீஹா ஆன்லைன்னா என்ன, நாங்கள் இன்றைக்கி தான் உங்கள் வீடியோவை புதுசாக பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிற செய்திகள், வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர Viha.Online என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதுலேயும் பொருள்கள் பார்க்கலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் Viha.Online இ காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இன்னொன்று, கூகுள் மேப்ஸில் வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கடைக்கு அழகாக உங்களை டைரக்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். இன்னும் சில முக்கியமான செய்திகள் சொல்கிறேன். எங்களுடைய வீஹா ஷாப்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ், உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் கிடையாது, சென்னையில் மட்டும்தான் ஒரு கடையை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடையது தான் அந்த கடை, இல்லை என்னுடையது தான் அந்த வெப்சைட், இல்லை என்னுடையது தான் இந்த ஆன்லைன் ஷாப் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சிலர் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் நான் இந்த செய்திகளை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு வர்றேன்.
நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவங்களோட தான் போல இருக்குது, அவங்க பேரை பயன்படுத்துகிறாங்களே, வீடியோவை பயன்படுத்துகிறாங்களே, இவங்களோடது அனிதா குப்புசாமி மேடம்து தான் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது, அப்படி நினச்சி வாங்கிட்டு அதில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கலன்னு வைங்களேன், அப்புறம் என்ன தானே திட்டுவீங்க. அதை தவிர்ப்பதற்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் வேறு எதையும் தேடி போகணுன்ற அவசியமே ஏற்படாது இல்லையா? சரி, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு என்ன பதிவு வேணுன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதை படிச்சுட்டு பதிவாக தரேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய Viha.Online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.